தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கப்பணம் 1000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சீனி, முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்களை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நியாய விலக்கடையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு துவங்கி வைத்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 523,894 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 58 கோடி ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்தார். நமது மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட அனைத்து ரேஷன் கடைகள், நியாய விலை கடைகளிலும் இன்றைய தினம் முதலே நம்ம வந்து பொங்கல் பரிசு வழங்க இருக்கின்றோம். நமது மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 523,894 நியாய விலை கடைகள் இருக்கின்றன. அந்த அனைத்து 894 குடும்ப அட்டைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 960 நியாய விலை கடைகள் இருக்கின்றன. இந்த 960 நியாய விலை கடைகளும் இன்றைய தினம் இந்த பொங்கல் பரிசானது கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பிலே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அது மட்டுமில்லாமல் முழு கரும்பு ஒரு அன்னம் ரொக்கப்பணமாக 1000 ரூபாய் கொடுக்கப்பட இருக்கு. முன்னதாக பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதில் தமிழக மக்கள் உற்சாகமாக பொங்கல் கொண்டாடுவதற்காக 1000 ரூபாய் பச்சரிசி, சீனி மற்றும் கரும்பு வழங்குகிறார் என பெருமையுடன் தெரிவித்தார். வாங்கிக்கலாம். இது ஒரு மொழம் சிறுவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைவரும் பயன்படும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கழக ஆட்சி மொழம் சிறுவர் தலைமையில் அமைந்து பல்வேறு திட்டங்கள், மகளிருக்கு என்னென்ன திட்டங்கள் உண்டு. இந்த பணமே வந்து மகளிர்காண்டி தான். 1000 ரூபா நீங்கள் கம்மின்னு நினச்சாலும் உங்களுக்காண்டி தான் இந்த பணமே அரசாங்கம் கொடுக்கும் முதலமைச்சர்வர்கள். அதனால் அனைவரும் பயன்படுத்தி தமிழக முதலமைச்சர்வர்கள் கருத்தை வலுப்படுத்த இன்னும் பல்வேறு திட்டங்கள், எல்லா தரப்பு மக்களும் பயன்படுகிற திட்டம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும் என்றால், இலவசம் நம்ம பஸ் பாஸ் மாதிரி நீங்கள் எங்கேனாலும் ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கலாம், அந்த திட்டம் இருக்குது. மற்றும் படிக்கும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கும் பள்ளிகளுக்கு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா இருக்குது. இப்படி பல்வேறு திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும். நம்ம பகுதியில் வந்து தொழிற்சாலை மேம்படுறதுக்கு, மகளிர் தவிர தொழிற்சாலை மேம்படுத்துறதுக்கு தொழிற்சாலை 1000 கோடி, ஃபர்னிச்சர் பார்க் இருக்குது. எல்லா திட்டத்தையும் பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டை பெருமை சேர்க்கணுன்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி 25 ஆண்டு காலம் இருக்குன்றிருக்காரு. அதை கொண்டு போகிறதுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு தருவதற்கு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.